ஹை கேஸ் இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போறோம் நியூ லைஃப் பிகின் ட்ராமா இன்னும் ஒரு ரெண்டு பாட்டில் முடிஞ்சிடும் ஸோ அந்த டிராமாவை மிஸ் பண்ணாத மாதிரி என்னையிலேருந்து நம்ம பார்க்க போற புது டிராமாவோட ஹீரோயினோ அதே டிராமாவோட ஹீரோயின் தான் ஸோ டெஃபினட்டா நீங்க அந்த டிராமாவை மிஸ் பண்ணவே மாட்டீங்க இந்த டிராமா ஒரு அழகான காலேஜ் லவ் ஸ்டோரி மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்க நம்ம ஹீரோயின்க்கும் அதே காலேஜ்ல பிஜி படிக்க போற நம்ம ஹீரோக்கும் இடையில நடக்க போற லவ் ஸ்டோரி தான் சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் பாட்டை பார்த்துடலாம் ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய டாக்டர் ஆட்டோம் பின்னாடி நாலு நர்ஸ் நீக்க வச்சுட்டு இவருக்கு இப்போ முப்பத்தஞ்சு வயசு ஆகுது ஏட்ரியோபேஷியல் சின்ரோம் இருக்கு இவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணும் சொல்லிட்டு பின்னாடி நிக்கிற நாலு நர்ஸையும் பாக்குறா இல்ல இல்ல இது சரிப்பட்டு வரதுன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து கிட்ட கொண்டு போனா அந்த பேஷண்ட் கையை தூக்கி டேபிள தட்டினா இது எல்லாமே இவளோட இமேஜினேஷன் இவ டாக்டர் ஆகல இப்பதான் படிச்சுக்கிட்டே இருக்கா டீச்சர் பாத்துட்டு இது ஜஸ்ட் ஒரு குவிஸ் தான் எதுக்காக நீ இப்படி இதை முழு இருக்க உன்னால மத்தவங்கள டிஸ்டர்ப் ஆறாங்க ஒழுங்கா சைலண்டா எழுதுற வேலையை மட்டும் பாக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க இப்ப நம்ம ஹீரோயினும் ஒரு பெரிய டீப் எடுத்துட்டு அவங்க கெடுக்கிறாங்க நம்ம திரும்பவும் இமேஜின் போனணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்ப அடுத்த கொஸ்டின்க்கு ரெண்டு வயசு பையனுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் போட்டிருக்காங்க சோ இப்படியே இமேஜினேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா இவ இப்படியே இமேஜின் பண்ணி பண்ணி எத்தனை கொஸ்டின் தான் எழுதிடுவா கரெக்டா பெல்லும் அடிச்சிருச்சு எழுதுனமோ ரெண்டு கொஸ்டின் தான் நம்ம எப்படி கடைசி செகண்ட்ல ஒன் மார்க்கு ஏபின்னு சொல்லி போடுவோம் சோ அதே மாதிரி தான் இருக்க எல்லா கொஸ்டினுக்கும் ஏபி ஏபின்னு சொல்லி போட்டு வச்சிட்டு இருக்கா ஒரு எக்ஸாம்காவது ஒழுங்கா எழுதுறியா டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் கொண்டு வந்து கூடும் சொல்லி டீச்சரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஐயோ கேக் வேற செய்யணுமே சொல்லிட்டு இப்ப வேக வேகமா விட்டு காலி பண்ணி ஓடுறா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அவர் ஒரு ஸ்விம்மர் சாம்பியன் அவ்வளவு அழகா ஸ்விம் பண்ணி வந்துட்டு பசங்க எல்லாம் வேக வேகமா என்றாருங்க ஹீரோவை பார்த்ததும் அவ்வளவு ஒரு பயபக்தி போல அப்படியே சைலண்ட் ஆகிட்டானுங்க சீக்கிரமா ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரூட சொல்லிட்டு போறான் ஹீரோவும் இந்த பக்கம் ஹீரோயின் வேக ஓடி வர ஒருத்தன் பேக்க பிடிச்சி எழுத்து ஸ்டாப் பண்றான் யாரிடான்னு பார்த்தா இவன் தான் நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்க நீ இவ்வளவு அவசரமா ஓடிக்கிட்டு சொல்லி ஜின்னும் கேட்க ஹேப்பி பர்த்டே ஜின்னு சொல்லி எழுச்சுக்கிட்டே சொல்றா அப்புறம் மறக்காம இன்னைக்கு நைட் ரெஸ்டாரண்ட் வந்து மறக்காம லேங்க் சீக்கிரம் லேட்டா வந்துருதுன்னு சொல்லி சரியா

நேரா வீட்டுக்கு வந்து பிரிட்ஜ்ல இருக்க கேக்க எடுத்து வச்சு அழகா ஹெட்செட்டை மாட்டிட்டு பாட்டியும் போட்டு விட்டுட்டு அதை டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றான் இப்ப அப்படியே பிளாஷ் பேக் போகுது ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலுக்கு வேற லேட் ஆயிடுச்சு சோ கம்பிக்குள்ள பூந்து வரா அப்படி வந்து நின்னவளுக்கு பேண்ட் கிழிஞ்சு போயிடுச்சு எல்லாரும் ஒரு மாதிரி பேச நம்ம ஜின்னுதா ஹீரோ வந்து அப்படியே ப்ரொடெக்டிவா அவனோட ஷர்ட்டை கட்டி விட்டுட்டு நீ இன்னும் காலையில சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் உனக்காக நான் சோயா மில்க் வச்சிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி இப்படி தான் அந்த சோயா மில்க் தொடர்ந்துருக்கும் போல இப்போ அந்த கேக்க கட்டுறாங்க பார்த்தா ஒரிஜினல் ஹர்ட்டை வரைஞ்சிருச்சிருக்கா பார்த்தா நம்ம அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ல பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுலயே அவனோட விசேஷம் எல்லாம் எழுதிட்டு அதை எடுத்துட்டு அப்படியே கனவு கண்டுட்டு அவளோட ஹாஸ்டலுக்கு வந்துட்டு இருக்கா அப்படி வர வழியில தான் நம்ம ஹீரோவும் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கா இவ கண்ண மூடி டான்ஸ் அடிக்கிட்ட வந்துட்டு இருக்கா ஹீரோவை பார்க்கவே இல்ல இப்போ ஹீரோ நேரம் மோதுற மாதிரி வந்து சட்டன் பிரேக்க போடுறான் போச்சு கேக்கெல்லாம் பறக்குதா போகுதுன்னு பார்த்தா கரெக்டா கிட்ட வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஹீரோயினும் பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்கா ஹீரோ பேசுறது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது அதான் ஹெட்செட் போட்டிருக்கா எப்படி கேக்கும் இப்போ ஹீரோ அதை எடுத்து விட ஐயோ சாரிங்க உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா பார்த்தா ஒன்னும் அடிப்படாத மாதிரி தான் இருக்கு சப்போஸ் ஏதாச்சும் நான் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நான் மெடிக்கல் செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்கேன் என்னோட பேரு லூவன் தேவைன்னா எப்ப வேணா என்ன கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறா அப்புறம் அவனோட கையை பிடிச்சி இந்த சாக்லேட் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வலுக்க டைம் கொடுத்துட்டு போறா யாரா இவங்கிற மாதிரியே ஹீரோ பாத்துட்டு இருக்கான் இப்ப அவனு கிளாஸ்க்கு வரா ப்ரொஃபசர் நின்று நம்ம ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இவன் ஒரு ஸ்விம்மர் சாம்பியன் புதுசா ஜாயின் பண்ணிருக்கான் பிஜி பண்ண போறான் அது வர உங்க கூட தான் படிக்க போறான்னு சொல்றாங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் மேக்ஸ் வேற சூப்பரா போடுவான் பாண்டான பையனும் கூட என்ன கொஞ்சம் யாரு கூட அதிகமா பேச மாட்டான் தோ அவனே வந்துட்டான் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே கேக்கலாம் சொல்றாரு இப்போ ஹீரோ வந்து இன்ட்ரோ பண்ணிட்டு கேக்குறவங்க கேக்கலாம் சொன்னது எல்லாரும் கையை தூக்குறாங்க அப்புறம் முன்னாடி இருக்க ஒரு பொண்ணு ஓட்டு எழுந்து நான் சிக்ஸ் பிப்டி நைன் மார்க் வாங்கிருக்கேன்னு சொல்றான் மேக்ஸ் மார்க் எவ்வளவு கேட்டா ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்போ நீங்க இந்த தான் மிஸ்டேக் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி அவ்வளவு அக்யூரட்டா சொல்றான் நீங்க இவ்வளவு மார்க் எடுத்துட்டு சயின்ஸ் ரிலேட்டட் அவன் போக விரும்ப ரொம்ப முக்கியம் மேஜர் செலக்ட் பண்றதுதான் அது தவிர உங்களுக்கு பெரிய வேலை என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அந்த பொண்ணு இன்சல்ட் பண்ணி விட்டுட்டா இப்படி இன்சல்ட் பண்றவங்க கிட்ட யார் என்ன கொஸ்டின் கேட்க போறாங்க இப்போ கட் பண்ணா எல்லாரும் கிளம்பியாச்சு அந்த பொண்ணு வேற எக்ஸ்ட்ராவோ ஒரு முறைப்பு போட்டு போறான் ஹீரோ வந்து அவனை கைட் பண்ணிட்டு இருக்க டீச்சர் கிட்ட ஏன் இந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி கேக்குறான் ஆமா அப்ப நான் உன்னை பத்தி சிரிச்சுட்டா போவா எல்லார் முன்னாடியும் இன்சல்ட் பண்ணிருக்கேன் இத்தனை வருஷமா நான் உன் கூடவே தான் இருக்கேன் வீ என்ன ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிருக்கியா இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம்டான்னு சொல்றாரு இங்க நம்ம ஹீரோனை காட்டுறாங்க அவளோட ரூம்மேட் கிட்ட வந்து இது மாதிரி இன்னைக்கு நைட்டு ஜின்னி என் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறான் அஞ்சு வருஷம் அவ இன்னையில இருந்து அமர கதலா போதுன்னு சொல்லி ஒரே குஷி தான் கூட லேண்ட் செய்ய வர போறான்னு என்னது அந்த பொண்ணா லுவன் அவ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம் ஆனா அவளை தயவு செஞ்சு கூட கூட்டிட்டு போகாத பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா மட்டும் என்ன பாய் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணிக்க போறீங்க ஒழுங்கா தனியா போங்கிறா இவ ஃப்ரெண்டோட இதோ இந்த பொண்ணோட நேம் கியான் இங்க பாரு கியான் அவ அப்படி எல்லாம் இல்ல அவ ரொம்ப நல்ல பொண்ணு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் அஞ்சு வருஷமா சீக்கிரட்டா லவ் பண்றது அவளுக்கும் தெரியும் நீ எதுக்கும் கவலைப்படுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவ ஃப்ரெண்டே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க நான் செகண்ட் டைம் ஹேர் வாஷ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஓடுறா இந்த பக்கம் ஹீரோ அவன் கிளாஸ்மேட்ஸோட சேர்ந்து ஃபுட் சாப்பிட்டு இப்போ ஹீரோயின் நேரம் வந்து அவங்க உட்கார்ந்துட்டு இல்லையா அதுக்கு வெளியே கண்ணாடி மாதிரி தான் இருக்கு இப்போ அந்த கண்ணாடியை பார்த்து வளைஞ்சு நலஞ்சு உம்மான வேற குடுத்துட்டு இருக்கா உள்ள இது எல்லாத்தையும் அவனுங்க பாத்துட்டு தான் இருக்கானுங்க இதுலயும் ஸ்பெஷலா ஹீரோவை பார்த்து குனிஞ்சு கண்ணடிச்சுட்டு வேற ஓடுறா உள்ள ஹீரோ இருக்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியாது இங்க இருந்து ஹீரோக்கே குடுத்துட்டு போன மாதிரி இருக்கு அட இந்த பொண்ணு கேக் பேக்கிங் கிளப்பே பாவோம் இவ கிளப்ல இவ்வளவு தவிர யாரும் இல்லைன்னு சொல்றான் பாஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லியாவும் அவன் கேக்க அட நம்ம கிளப்புக்கு நான் தான் பிரசிடண்ட் ஆச்சே எனக்கு தெரியாம இருக்குமா எனக்கு ஆல் டீடைல்ஸும் தெரியும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் ஹீரோ இவ செகண்ட் இயர் ஸ்டூடெண்டா அப்படின்னு பார்க்கறான் ஓ உனக்கு ஆல்ரெடி அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ தெரியும் இப்ப மீட் பண்ணீங்க ஆக்சிடென்டா மீட் பண்ணோம் உனக்கு நம்ம கிளாஸ்ல உள்ள பொண்ணுங்களே தெரியாது இவ்வளவு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி பாக்குறானுங்க இப்ப நைட்டு நம்ம ஹீரோயினும் வரணும் மீட் பண்ண ரெடியா வந்துட்டா அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் கீழே இருக்க பாட்டில் மேல காலை வச்சு கால் ஸ்லிப் ஆகி ஹீரோயினா ஹக் பண்ணிட்டான் அடடா வந்ததும் ஆரம்பிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஃபீல் உனக்கு ஒருத்தர் லவ் பண்ணா எப்படி ஃபீல் ஆகும்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறான் தெரியும் தெரியும் அதான் நான் உன லவ் பண்றேன்னு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு இப்போ அவன் எழுந்து இங்க பாரு அவ்வளவு சீக்கிரமா யாரையும் லவ் பண்ணிடாத இந்த லவ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்புறம் பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்து சொல்ல ஹீரோயினும் என்னாலதான் நீயோ இவ்வளவு கஷ்டப்பட்டல பரவாயில்ல விடு நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கேன் சொல்லு சொல்லு சீக்கிரம் சொல்லுங்கிறா அவ ப்ரொப்போஸ் தான் பண்ண போறேன்னு பார்த்தா அந்த பொண்ணை மீட் பண்ற வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி பொண்ணுதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனா அவளோட பேஸ் எனக்கு பிடிச்ச மாதிரியே இருந்ததுன்னு சொல்றான் ஆவோ இங்க ஹீரோயின்க்கு அழுகையே வந்துருச்சு இதை நான் அப்பவே எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு நினச்சேன் முக்கியமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா முடியலைன்னு சொல்லிட்டு வந்து உட்காண்டான் இப்ப ஹீரோயினும் வந்து லவ்வர் யாருன்னு கேட்டா இவனும் லான்சி ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காங்களா பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்ட் பாவ ஹீரோயினால தாங்கவே முடியல ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா நான் இன்னைக்கு இந்த விஷயத்த அதுக்கு அவ கோவப்பட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லி பிரேக்அப் பண்ற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஜின் சொல்லவும் இப்ப ஹீரோயினும் பரவாயில்ல விடு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா சரின்னு சொல்லிட்டு சோகமா திரும்ப நான் உன்ன லவ் பண்றேங்கற மாதிரி கேக்குது திரும்பி பார்த்தா போன்ல பேசிட்டு இருக்கான் அந்த பொண்ணோட தான்

இங்க பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் வா தொலைச்சி விட்டுட்டு ஜென்னு தான் உன்ன பிக்கப் பண்ண சொல்லிட்டு போயிட்டான் அப்படிங்கிறா அம்மா லவ் சொன்னோன்னா இல்லையோன்னு சொல்லி கேட்டுதும் அழுகு வந்துருச்சு ஹீரோயின்க்கு கூடவே வாமிட்டு வரேன் ஓடி போய் ரெஸ்ட் ரூம்ல வாமிட் எடுத்துட்டு இருக்கா அந்த லேன்ஸ் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டு அவகிட்ட சொல்லி தானே இன்ட்ரோவே பண்ணேன் ஆனா ரெண்டு வருஷமா என்கிட்ட கிட்ட இருந்து மறைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நானும் மனுஷிதான் எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லி அழுகுறா அவளோட ஃப்ரெண்டு கியானு நானும் அவன் இப்படி ஒரு கேடு கட்டணும் இருப்ப நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா இங்க பாரு லோவேன் உனக்கு ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கு ஒண்ணு அவன் திரும்பி உன்ட்ட வராது ரெண்டாவது புது பையனை என்ன மீனா இருக்காது அப்படிங்கிற அப்ப கொண்டு சொல்லி வாங்கி அப்படியே ஸ்க்ரோல் நம்ம ஹீரோ வரா அவனோட பேரு ரென்சு காலேஜ் டாப்பர் பையனே இவன் தானாச்சே ரெஞ்சு இவன் தான் கரெக்டா ஆளு பார்க்கவும் சூப்பரா இருக்கான் இனிமேல் நான் இவனு தான் லவ் பண்ண போறேன் எனக்கான இவன் தான் சொல்லி கத்திட்டு கதவை ஓப்பன் பண்ண அத்தனை பசங்களும் ஃப்ரெண்டும் இருக்காங்க இல்லையா அதுவும் இதுவும் சேம் ரெஸ்டாரண்ட் தான் இவசின எல்லாத்தையுமே அவனுக்கு கேட்டானுங்க இப்ப டப்புனு க்ளோஸ் பண்ணிட்டு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கா இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் அவளோட ரூம்ல இருந்து அப்படியே எழுந்து வந்தா எல்லா பொண்ணுகளும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க என்னது நீர் என்ன லவ் பண்றியாமாவே அதுவும் எல்லாருமோட ஓபனா சொல்லிருக்கியே என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி இவளவு தோத்துறாங்க இவ ஓடி வந்து க்ளோஸ் பண்ணாலும் விட மாட்டாங்க இப்பதான்

கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு ஹீரோயினை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க ஹீரோவோ லவ் பண்றனால கோசி பேசிட்டு இருக்காங்க கேர்ள்ஸ் ஹாஸ்டலோட வார்டனும் இந்த கோசிப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க தடைகளை எல்லாம் தாண்டி வர மாதிரி ஹீரோயினும் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி காது பொத்திட்டு ஒரு வழியா கிளாஸ்க்கு வந்து விற்கோண்டா அங்க வந்து ஒரு பையன் பேப்பர் கொடுக்க வரா எனக்கு அந்த ரெஞ்சோ யாருனே தெரியாதுன்னு சொல்லி காட்டு கத்து கத்துறா மழை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி ஆயிடுச்சு நான் இந்த பேப்பர் எடுக்க தான் வந்து என்ன மனுச்சுன்னு சொல்லிட்டு ஓடிட்டா இப்போ எங்க வந்திருக்கானா நம்ம ஹீரோ தான் இந்த காசிப்ப க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம ஹீரோ

ஆமா நீ என்னடா தண்ணிக்குள்ள பண்ணிட்டு இருந்த நீ செத்துக்கிட்டு போயிடுவேன் சொல்லிதான் நான் உன்ன காப்பாத்தேங்குவோம் நான் சும்மா தண்ணியில தூங்கிட்டு தான் பாந்தேங்கறான் என்னது தண்ணியில தூங்கினா என்ன வித்தியாசமான மனுஷனா இருக்கியே சரி சரிங்க பாரு நம்ம ரெண்டு பேர் வச்சுதான் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு சோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை கிளியர் பண்ணணுங்கவும் நான் பிஸியா இருக்கேன் எனக்கு வேலை இருக்குன்னு போறான் எங்க போறேன் சொல்லி திரும்ப புடிச்சு அன்னைக்கு சைக்கிள் முன்னாடி வந்ததுக்கெல்லாம் சாரிப்பா உன்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு வேணா நான் ஹெல்ப் பண்றேன் இந்த ரூமர் எப்படியாச்சும் கிளியர் பண்ணணும்னு கேக்குறா அதே ரூமர் ஆச்சே அதையே நான் கிளியர் பண்ணிட்டு போறான் வெப்சைட்ல கூட நம்மளை பத்தி தான் பேசுறாங்க நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேக்கவும் அதெல்லாம்

எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு என்னோட ஸ்டடிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கேக்குறா என்ன லூஸ் மாதிரி வளரன்னு சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமா கிளம்ப அவ்வளவு பின்னாடியே வரா இந்தான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு இப்படி எல்லாம் நீ என்னை பார்க்க கூடாது சரி வாங்க குளிக்க போலான்னு கூப்பிடுறான் எனது ஒன்னா அப்படின்னு சொல்லி முளிக்கிறா ஃபேஸ் எல்லாம் ரெட் ரெட்டா மாறிக்கிட்டு இருக்கு இப்படி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா குளிச்சோம் என்னென்னா காசு போகும் படிக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருந்ததுல ரொம்ப போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கா நீ வரையா இல்லையா சீக்கிரமா வான்னு சொல்லி கூப்பிடுறான் நான் உன டீசென்டான பையன் நினைச்சேன் ஆனா நீ என்ன இன்டீசென்டா இப்படி நடந்துட்டு இருக்க கொஞ்சமாச்சு உனக்கு அறிவி இருக்கா எப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா குளிக்க முடியும் நீ ஒரு பையன் ஒரு பொண்ணு இல்லையா அப்படின்னு கேக்குறா இப்ப அவ தலைய புடிச்சு திருப்புறான் அங்க உமன் ட்ரெஸ் ரூம் இருக்கு உனக்கு குளிக்க விருப்பம் இல்லனா நீ இருந்து இப்பவே கிளம்பலாம் அப்புறம் கோல்டு பிடிச்சிருச்சுன்னா என்ன திட்டக்கூடாதுப்பான்னு சொல்றான் அட அங்க இன்னொரு வாஷ்ரூம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி லுக் விட்டுட்டு இருக்கேன் இப்ப ஹீரோ அவனோட ட்ரெஸ்ஸையும் டவலையும் தூக்கி போட்டு குளிச்சுட்டு சீக்கிரமா இதை மாத்திட்டு வா அப்படிங்கிறான் இப்ப அவளும் குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா எல்லாரும் அவங்களே ஒரு மாதிரி லுக் விட்டுட்டே இருக்காங்க பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வேற போட்டிருக்காங்க ஒட்டுக்கா வேற வந்துட்டு இருக்காங்க ஏண்டா நீ என்ன ஃபாலோ பண்ணு சொல்லிட்டு முந்தி போக ட்ரை பண்றான் அவ வேக வேகமா உசுறு கொடுத்து நடந்தா அவ ரெண்டே ஸ்டெப்ல கிட்ட வந்துடுறான் இதுக்காக என்ன துரத்திட்டே இருக்குன்னு சொல்லி கேட்க நான் எல்லாம் நீ ரொம்ப குட்டையா இருக்க அப்படிங்கிறான் இது பத்தாதன்னு சுத்தி அவங்களா இன்னும் ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ்ல போட்டிருக்காங்க ரெஞ்சு மாதிரி பையன்

அடுத்து டீச்சர் வேற நீங்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படி இப்படி தோணுதான் செய்யும் ஆனா லவ்ங்கிற விஷயத்துக்குள்ள போகவே கூடாது ஒழுங்கா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்ல இப்போ கோரஸா நம்ம ஹீரோனு தான் லுக்கு விட்டுட்டு அப்புறம் தான் இவ்வளவுதான் சொல்றாங்கன்னு இவளுக்கே தெரியுது அதை நம்ம லவ் பண்ணல நம்ம ஏன் பாய் பண்ணு சொல்லி எழுந்து உட்காந்துட்டு இப்படி போய்கிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ அங்க வரா இவனோட பேரு தான் ரெஞ்சு இனிமேல் அடிக்கடி இவனும் உங்க கிளாஸ்க்கு வருவான்னு சொல்றாங்க என்னடா இது இவன் இதுக்காக வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க நேர ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து சிரிப்பே வரமோ ஒரு சிரிப்பு போட்டு அந்த பக்கமா போய் உட்கார்றான் என்னடா நடக்குது பாத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா இவன் எதுக்காக வந்திருக்கான்னா சோசியல் பிராக்டிஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இவன் சோஷியலா யாரு கூடயும் பழகவே மாட்டான் சோ அதுக்காக அவனோட கைட் பண்ணிட்டு இருக்க டீச்சர் இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ வீட்டுக்கு கிளம்புறதுதான் நல்லது ஒரு குழந்தைகளை பார்த்து நீ சிரிக்க கூட மாட்டேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு சோ அதுக்காக தான் நம்ம ஹீரோயின் பார்த்தா அவன் சிரிச்சிருக்கான் அப்புறம் இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு காரணமும் இன்னொன்னு இருக்கு இது பார்த்தாதுன்னு இடையில இடையில நம்ம ஹீரோயினை பார்த்து வேற சிரிச்சிட்டு இருக்கான் வேணா வேணா நம்ம இப்பவே அடுத்த மாதிரி நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சேஞ்ச் பண்ண டீச்சர் பார்த்தாதுக்கு ஏமா உன்னோட சீட்ல என்ன ஆணியா இருக்கு முடியும் மாடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க பங்குக்கு இன்சல் பண்ணி விட்டுட்டுருக்காங்க இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் ஹீரோயின் சிட்டாக பறந்துட்டா இப்போ நேராக ஹீரோயின் அவளோட அம்மா அப்பாவை பக்கம் வந்திருக்காள் என்ன ஜின்னு வரல அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டதும் அவன் இனிமேல் வர மாட்டாமா அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்றா விடுவிட ஏன் பொண்ணுக்கு இத விட அழகான ஒருத்தன் கிடைப்பான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அப்பாவும் வந்து நான் ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அம்மா குக் போயிட்டாங்க கடைய வேற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷாப் மாதிரி வச்சிருக்காங்க இப்ப வரா ஒரு காய் எடுத்து தத்துணுன்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா இங்கேயும் வந்துட்டியா உனக்கு ஒரு வேலை இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த பிடுங்க இங்கதான் கொஞ்சம் வேலை கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்காக தான் வந்து அப்படிங்கிற உனக்கு காயும் கிடையாது ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா இங்க பாரு நான் யார்கூடயோ அதிகமா பேச பழகறதில்ல அதனால என்னோட டீச்சர் என்ன பேசி படகு சொன்னாங்க அதுக்காக தான் நான் உன்னோட கிளாஸ்க்கு வந்தேன் அன்னைக்கு உன்ன பார்த்து உசிரிச்சேன் மற்றபடி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஓகே அப்படிங்கிறான் அப்படி அந்த சப்ஜெக்ட்ல ஃபெயிலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட ஆமா எங்க கிளாஸ்க்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்கிறான் பிஜில என்ன செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ அப்படியே அனாட்டமி பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் அங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னதும் சரி நீ எங்களோட செகண்ட் கிளாஸ்க்கு போல இல்ல அப்படிங்கிறான் செகண்ட் கிளாஸ்ல ஜின்னு தான் டாப்ராமாவே அதனால தான் இந்த கிளாஸ்க்கு வந்தேன்னு சொல்றான் ஜின்னு சொல்லி பேர கேட்டதும் சோகம் ஆயிடா இப்போ திரும்பினா ஜின்னே வந்துட்டு இருக்கான் இப்ப ஓடி போய் ஒழிஞ்சிட்டு தயவு செஞ்சு அவங்க கிட்ட மட்டும் போட்டு கொடுத்துருவதுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா இப்ப ஜின்னு உள்ள வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

இல்ல இல்ல கண்டிப்பா இல்லன்னு சொன்னதும் இவன் நீதான் கஷ்டப்படுவேன்னு சொல்லி அவ ரொம்ப கஷ்டப்பட்டா உன்கிட்ட இருந்து மறைச்சதுக்கும் அவன் ரொம்ப ஃபீல் பண்றது தெரியுமான்னு சொல்லி எச்சா வேற அவளை பத்தியே பேசிட்டு இருக்கான் அப்புறம் ஜூஸ் எடுத்து சேர்ஸ் பண்ண ஹீரோவும் சேர்ந்து சேர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் லான்சி உங்க ரெண்டு பேருக்கு ஏதோ கவசி போய்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்களே அது உண்மையான்னு சொல்லி கேட்க ஐயா இல்ல இல்லன்னு ஹீரோயின்னு சொல்ல அவன் ஆமாங்கறான் ஏ என்ன பேசுறன்னு சொன்னதும் நான் சொன்னதை மறந்துட்டுங்கிறான் நீங்க பேசுறத நிறுத்திட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்து வச்சிட்டு இருக்கான் அப்புறம் அவன் சாப்பிட்ட வரும்போது இந்த இது நல்லா இருக்கும்னு சொல்லி ஹீரோ எடுத்து வைக்கிறான் சோ எப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்ப அந்த பொண்ணு வந்து அவ பண்ண தப்புக்கான சாரிய கேட்டுட்டு அவளுக்காக ஒரு லிப்ஸ்டிக் கொடுத்து இப்போதான் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்களா சோ இனிமேல் நம்ம நாலு பேரும் ஒன்னா அவுட்டிங் போலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கா இவ பேச பேச ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு தூக்கி போட்டு இன்னும் ஓவர பேசிட்டு இருக்க நான் ஆல்ரெடி அவன லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல அது சொல்லியும் நீ வேணும்னே இப்படி பண்ணிருக்க அவ மேல நான் உயிரையே வச்சிருந்தது தெரிஞ்சும் நீ இப்போ இப்படி பேசிட்டு இருக்க உனக்கு எவ்வளவு தான் இருக்குன்னு சொல்லி வாழ் வாழ்னு கத்தறா உண்மையாவே நம்ம ஹீரோயின் தான் பேசுறான்னு பாத்துட்டு பார்த்தா இது எல்லாமே அவளோட இமேஜினேஷன் வாமா போலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டா இப்ப முன்னாடி ரெண்டு பேர் லவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு போயிட்டு இருக்க குளிர் நம்ம கோட்டெல்லாம் மாட்டி விட்டு இருக்க ஹீரோயினால தாங்கவே முடியல வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கா ஹீரோ அவளை டிஸ்ட்ராக்ட் பண்றங்கிற பேர்ல முன்னே இருந்ததை விட நான் இப்ப நல்லவே கம்யூனிகேட் பண்றேன் சொல்லி பேசுறான் நீங்க பண்ணதுக்கு தேங்க்யூ இந்த அங்க சாக்லேட் வாங்கிட்டு கிளம்புங்கிறா ஹீரோ அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு அவளையும் தூக்கிட்டு உனக்கு பிடிக்கலன்னா நீ அதை பாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான் என்னடா பண்ற என்ன இணைக்க விடணும்னு சொல்லி ஹீரோன் கத்திக்கிட்டே இருக்க அமைதியாவா வீட்டுக்கு போலன்னு சொல்லி கூப்பிட்டு வரான் அதுவும் ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டு நடுவுல பூந்தவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் இப்ப ஹீரோயின் அப்படியே அவங்கள பாத்துட்டு ஃப்ளாஷ் பிளாஷ்பேக் நினைச்சு பாக்க ரொம்ப தேங்க்யூ ரென் இன்னைக்கு நீ தான் என்ன காப்பாத்திருக்குன்னு சொல்லவும் ஆமா எல்லா பொண்ணுங்கள விட நீ என்ன இவ்ளோ வெயிட்டா இருக்கு அளவா திங்க மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் லைட் வெயிட் தான் என்ன விடு விடுன்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க இப்ப ரூமுக்கு வந்ததும் அவ போனை எடுத்து பார்த்தா கப் போஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க இதை பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் எப்படி நம்ம கிட்ட உடனே ஊத்தி வைப்போலோ அதே மாதிரி அவ ஃப்ரெண்டும் என்னோட இப்படி ஆஃபீஸ்ல போட்டிருக்காங்க அவங்களுக்கு எவ்ளோ தைரியம் இருக்குன்னு சொல்லி இவ ஃபீல் வேலையே அதுக்காக திட்டிட்டு இருக்கா கவலைப்படாத நான் அவனை மறந்துட்டு போறேன் எனக்கான வேலையை நான் இனிமேல் பார்க்க போறேன்னு சொல்லி ஒரு நல்ல முடிவுக்கு அடுத்த நாள் கேண்டீன்ல வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இந்த தானே ரொம்ப சுமாரா இருக்குன்னு சொன்னதும் இவ எடுத்து அவளை விட நான் ஒண்ணு சுமாரா இல்லையேன்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்க வந்தா பக்கத்து டேபிள் ஹீரோ இருக்கான் ஏங்க இவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு என்னடா பண்றதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா இது பார்த்ததுன்னு சுத்தி உள்ளவங்க என்ன ரெண்டு பேர் சண்டை போட்டாங்களா ஒருவேளை வேலை பிரேக் பண்ணிட்டாங்களா தனித்தனியா வேற உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு ஹீரோயின் போற போக ஹீரோ இருந்து வந்து டிஷ்யூ கொடுக்குறான் சரி இவன் இதை நமக்கு ஹெல்ப் பண்ணால அப்படின்னு சொல்லி அவனோட நோட்டை எடுத்து நான் உனக்காக கேக் பண்ணிருக்கேன் உன்னோட அட்ரஸ் மட்டும் அனுப்பி வை நான் உனக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுறேன் இதை தவிர நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில எதுவும் கிடையாதுன்னு சொல்லி எழுதுறா அது அப்படியே யாரும் பார்க்காத மாதிரி தூக்கியும் போட கரெக்டா நாலு பசங்க வந்து இந்த டேபிள் நாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமு சொல்லி ஹீரோ கிட்ட கேக்குறானுங்க இப்ப ஹீரோ இழந்து ஹீரோயின் வர அந்த நோட்டை வச்சுட்டு வந்துட்டான் அந்த நோட்டை பார்த்து அந்த பையன் இந்தாங்க உங்களுக்காக வாங்க கேக் பண்ணிருக்காங்களாமு சொல்லி கத்தி சொல்லிட்டான் எல்லாரும் கேட்டுட இப்படிதான் என் மானம் போகணுமான்னு சொல்லி ஹீரோயின்

பார்க்க திரும்ப திரும்பவே ஒரே செகண்ட்ல சோபா பின்னாடி ஒழிஞ்சிட்டா எங்கடா பொண்ணை காணும்னு சொல்லி பாக்க இப்ப ஹீரோ வந்து இதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி ஸ்டன்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேக்குறான் இப்ப அவளும் எடுத்து பவியமா நிக்க அந்த பொண்ணு இவ்வளவு பார்த்து படுவேகமா வந்துட்டு இருக்கு பயந்து போய் சோஃபாலையே உட்காந்துட்டா அப்ப நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோயின் என்ன மனிச்சிருங்கன்னு சொல்ல இவ அண்ணின் கூப்பிடுறா ஹீரோ வந்து இவதான் என்னோட கசின் பக்கத்து அகாடமில தான் படிச்சுட்டு இருக்காங்க ஹீரோயின் எழுந்திப்போ நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல நான் உங்களுக்கு அண்ணெல்லாம் கிடையாதுன்னு சொல்றான் ரொம்ப கியூட்டா இருக்கீங்களே வாங்க வாங்க இப்பவே நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்ததும் ஹீரோயின் கிளம்பிட்டா அவ லிப்ட்ல ஏறி நிக்க நம்ம ஹீரோ வந்து ஜாயின் பண்ணிட்டா கேட்டான் எதுக்காக நீங்க எவ்வளவு சீக்கிரமா வந்தீங்கன்னு சொல்லி கேட்க ரொம்ப நாய்ஸியா இருந்துச்சு அதுக்கு வீட்டுல போய் எக்ஸசைஸ் ஆச்சு பண்ணலாம் சோ அதான் கிளம்பிட்டாங்க என்னடா இவன் இப்படி இருக்கான்னு சொல்லி ஹீரோயின் பாக்குறா அப்புறம் நான் குடிச்சிருக்கேன் என்னால வண்டி ஓட்ட முடியாது நீ எனக்கு பதிலாக வண்டி ஓட்டு வரணும்னு சொல்லி கூப்பிடுறான் குடிச்சியா நீ எப்ப குடிச்ச அங்கதான் ஒயின் இல்லையா எங்கவும் நீ கொண்டு வந்த கேக்ல ஒயின் இருக்கு சோ என்னால டிரைவ் பண்ண முடியாது நீ தான் டிரைவ் பண்ணுங்கிறான் சம்மர்ல ஓட்டுனது அதுக்கப்புறமா ஓட்டவே இல்ல காருக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு தானே வச்சிருக்கேன் அப்ப சரிங்கிற மாதிரி பாக்குறா இப்ப கட் பண்ணா ஸ்கூட்டர் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா அம்மா இன்னைக்கு நீ என்ன ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்க போலயே உண்மைதான

ஃப்ரெண்டா அப்படிங்கிறான் ஆமா நீ என்னோட ஜஸ்ட் கிளாஸ் ஃப்ரெண்ட் தான் எனக்காக கேக் பண்ணி கொடுத்த ஃப்ரெண்டு அப்படிங்கிறான் இப்போ அவளோட ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு வேகமா விட்டு எழுந்து கிளம்பு கெளம்புன்னு சொல்லிட்டு லேட் ஆயிடுச்சுல சோ கேட் ஆயிடுறான் அவன் சிம்பிளா கால் பண்ணி விட்டுட்டான் என்னமா பண்ணிட்டு இருக்க லேட் பண்ணிட்டு லேட்டா வர வேண்டியது வா வா இந்த பக்க கதவிற்கு திறந்து விடுறவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க இப்போ கட் பண்ண ரூம்ல தான் இருக்கா அந்த லேன்சி பொண்ணு திரும்பவும் நாலு பேர் மீட் பண்ணலாமான்னு சொல்லி கூப்பிடுறான் அவளுக்கு அவங்க கூட போறதே பிடிக்காதச்சே என்னால வர முடியாது நான் படிக்கணும் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணனும் சோ என்னால வர முடியாதுன்னு டெக்ஸ்ட் பண்ணி விட்டுட்டா இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க அவ ஃப்ரெண்ட்ஸ்

உதயமாக படபடன்னு எழுத ஆரம்பிக்கிறா இப்போ கட் பண்ணா ஹீரோ கிளாஸ்ல இருக்கான் யாருக்கும் தெரியாம இப்போ உள்ள பூந்து கதவை லாக் பண்ணி ஜன்னல க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோ முன்னாடி வந்து உட்காந்து இது நம்மளோட கான்ட்ராக்ட் இதுல நீ சைன் பண்ணணும்னு சொல்லி தரா இதோட இந்த பார்ட் முடியுது நாளைக்கு இதோட அடுத்த பார்ட்ல வந்து பாக்குறேன் உங்களுக்கு இந்த டிராமா புடிச்சிருக்கும் தேங்க் யூ